உலகக்கோப்பை 2023 தொடரின் அரையிறுதியில் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 இடத்தை பிடிக்கும் அணிகள் முதல் அரையிறுதியிலுமே மற்றும் 2 மற்றும் 3 இடத்தை பிடிக்கும் அணிகள் 2வது அரையிறுதியிலும் விளையாடும். முதலிடத்தை உறுதி செய்து விட்டதால மும்பையில் நடைபெறும் முதல் அரையிறுதியில் விளையாடுவது உறுதியாகியிருக்கு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடன் எந்த அணி மோதும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கு. முதல் அரையிறுதியில் இந்தியாவுடன் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா மோதும் என எதிர்பார்க்கப்பட்டு இதுதான் தற்போதைய பிரச்சனையாகவே இருந்து வந்திருக்கு. மும்பையில் இந்திய அணி 21 ஒருநாள் போட்டிகளை விளையாடி 12 வெற்றிகள் 8 தோல்விகளை சந்தித்திருக்கு. 6 T20 போட்டிகளில் 3 வெற்றிகளை தான் பெற்றிருக்கு. அதாவது மும்பை வான்கேடா மைதானத்தில் இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கு பாதி தான் இருந்து வந்திருக்காங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்திய அணி இலங்கையை வான்கேடா மைதானத்தில் எதிர்கொண்டு 302 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்காங்க. இருந்தாலும் கூட இலங்கை அணியில் பலமிக்க பவுலர்கள் பேட்டர்கள் இல்லை என்பதால இந்த வெற்றி அவ்வளவாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. மேலும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா அல்லது நியூசிலாந்திற்கு எதிராக தான் இந்தியா விளையாடும் என கருதப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் அணியிடம் அதிக நெட்ரன் இல்லை என்பதால் அவர்களுக்கு அரையிறுதி வாய்ப்பு குறைவுதான். மும்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 4 போட்டிகளை விளையாடி இருக்கும் இந்திய அணி அதில் 2 வெற்றிகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு எதிராக 2 போட்டிகளை விளையாடி 2 தோல்வியை சந்தித்திருக்காங்க. அதற்கான காரணம் மும்பை பிச்சு வேகத்திற்கு சாதகமானதுன்னும் இதனாலதான் இந்த அணிகளால் இந்தியாவிற்கு எதிராக சிறப்பாக செயல்பட முடிஞ்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா 2015 மற்றும் 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடர்கள் இந்திய அணி இப்படிதான் வீழ்த்தவே முடியாத அணிகளால் லீக் சுற்றில் ராஜாவாக வளம் வந்தது. மேலும் அரையிறுதியில் தோற்று நடையை கட்டியிருப்பதால இருந்தாலும் அப்பொழுது இருந்த இந்திய அணிக்கும் தற்பொழுது இருக்கும் அணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. தற்பொழுது இருக்கும் இந்திய அணி அசுரபலத்தில் இருப்பதால வீழ்த்துவது என்பது மிக மிக கடினமான ஒன்றுதான் பார்க்கப்பட்டு வந்திருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.